தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமா என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. கனவு நந்தி எழுவேனே நீ கண்முன் தோன்ற வேண்டுமே, உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட யானை லக்ஷ்மியை பிரிய மனமில்லாமல் கதறி எழுத பாகனின் வீடியோ பார்ப்போரை கண்கலங்க செய்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் லக்ஷ்மி என்ற யானை இருந்தது. லக்ஷ்மி 1997 ஆறு வயதாக இருக்கும் போது மணக்குள விநாயகர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கோவிலில் 25 வருடங்களாக இந்த ஒரு யானை மட்டுமே இருந்தது. இதனால் லக்ஷ்மி யானை பக்தர்களுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று லக்ஷ்மி வழக்கம் போல் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. லக்ஷ்மியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்று கூறியுள்ளனர். தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் நடை சாத்தப்பட்டு யானை லக்ஷ்மி பக்தர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்ததைப் போல யானை லக்ஷ்மிக்கு மலர்கள் தூவி கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்தினர். அப்போது லக்ஷ்மியின் பாகன் சக்திவேல் அங்கே கண்ணீர் விட்டு கதறி எழுதார். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று அவர் கதறி எழுதது பார்ப்பவர்களை கண்கலங்க செய்தது. அவரை பலரும் தேற்ற முயன்றனர். ஆனாலும் யானையை கட்டிப்பிடித்துக் கொண்டு சக்திவேல் அழுது கொண்டே இருந்தார். லக்ஷ்மியை நல்லடக்கம் செய்த போது சக்திவேல் அழுதது அங்கு கூடியிருந்த அனைவரின் நெஞ்சையும் உருக்கியது.